Welcome to Foodie's Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது one of the most requested recipes. It's none other than egg bejo. Burmese cuisine ல வரக்கூடிய இந்த egg bejo recipe ரொம்ப டேஸ்டா இருக்கும். நிறைய பேத்துக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சென்னையில இருக்க ஒரு person அப்படினா கண்டிப்பா Paris corner ல இது சாப்பிட்டுப்பீங்க. இது சென்னையில் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஊர்களில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக சேல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த எக் பீஜோட ரெசிபி ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன். வீட்டில் நிறையா பேர் இருக்காங்க, ஒரு பார்ட்டி மோட் அப்படின்னா அந்த டைமில் இந்த எக் பீஜோவை ஒரு ஸ்நாக்காக பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எக் பீஜோ பண்ணுறதுக்கு ஒரு 10 முட்டையை பாயில் பண்ண போட்டிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ணுறேன் டு அவாய்ட் பிரேக்கேஜ். இது பாயில் ஆகிட்ருக்க டைமில் நம்ம சால்ட் வாட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பில் ஒரு டம்ளர் தண்ணி கலந்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் புளித்தண்ணிக்கு நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நினச்சி வைக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் லெமன் வாட்டர், ஒரு 1.5 லெமனோட ஜூஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து லெமன் வாட்டர் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லெமன் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த புளியை கரைச்சி புளித்தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஹாட் ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும், நல்ல முருகலாக முறுமுறுன்னு செம்ம கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் இந்த எக் பீஜோக்குள்ளே நம்ம வைக்கும்போது நல்ல அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு ரீட்டைன் ஆகும். த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஃப்ளேமை ஹைலேயே வச்சு இந்த மாதிரி கலரி கலரி விட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. முறுமுறுன்னு இருக்கணும், எடுத்து பார்க்கும்போது நமக்கு உடையிற மாதிரி முறுமுறுப்பு தன்மை இருக்கணும். இப்போ இதை பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் அதை எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு 15 பல்லு பூண்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேம் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கிறோம். வெங்காயம் எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணமோ அதே அளவுக்கு பூண்டையும் டீப் ஃப்ரை பண்ணணும். ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதையும் எடுத்து நான் அந்த ஆனியன் வச்சுருக்க பவுல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஆனியன் அண்ட் கார்லிக் ரெண்டையும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் நான் வச்சுருக்கேன். இப்போ இதோட கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இது கலரும் போது உடையிற அளவுக்கு சவுண்ட் வரணும், அவ்வளோ முறுமுறுப்பு தன்மை இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இது ரெடி. இப்போ நம்ம இந்த வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் டீப் ஃப்ரை பண்ண ஆயிலில் நான் ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டைமில் என்னோடய எக் வந்து கம்ப்ளீட்டாக பாயில் ஆயிடுச்சு. நான் அதை ஆற வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டேன். இப்போ இதை கீரல் போட்டுக்கலாம். ஒரே ஒரு கீரல் தான், இந்த மாதிரி சென்டரில் க்ளீனாக ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணுங்கள். 2-3 கட்லாம் இருக்கக்கூடாது, நீட்டாக ஒரே ஒரு கட், கொஞ்சம் டீப்பாக இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்ம ஆனியன் கார்லிக் இந்த வச்சுருக்க எல்லா திங்ஸும் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் அந்தளவுக்கு ஆழமாக ஒரே ஒரு கட் பண்ணுங்கள் போதும். இப்போ நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையும் கரெக்டாக டீப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக் பீஜோக்கு தேவையான எல்லா பொருளும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். எக்ஸு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம், லெமன் வாட்டர் வச்சுருக்கோம், ஆனியன் அண்ட் கார்லிக் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சால்ட் வாட்டர் கொஞ்சமாக உப்பில் தண்ணி கலந்து வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த ஆயில், அதுக்கப்புறம் புளித்தண்ணி. ரெடி பண்ண எல்லா பொருளையும் இந்த மாதிரி நீட்டாக லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எப்படி இந்த எக் பீஜோவை செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். கட் பண்ணி வச்சுருக்க இந்த எக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் அண்ட் பூண்டு, நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை ரெண்டத்தையும் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கையளவு தான், கொஞ்சம் எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த காரத்தோட அளவு வந்து உங்களால் எவ்வளோ காரம் சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு வைங்க. அப்போ தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் வாட்டர், நெக்ஸ்ட்டு சால்ட் வாட்டர். இதெல்லாமே ஃபியூ ட்ராப்ஸ் தான் விடணும். ஒரு 3 சொட்டுலேருந்து 4 சொட்டு நீங்கள் விடலாம். அப்புறம் புளித்தண்ணி, இதுவும் அதே மாதிரி ஒரு 4 சொட்டு. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 2-3 சொட்டு. இப்போ நம்ம எக் பீஜோ ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் ஒரு 4 பீஜோ பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி அது மேலே வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தை மேலே அப்படியே வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர் குவிக்காக செம டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய இந்த பர்மீஸ் ஃபுட் எக் பீஜோ எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா எனக்கு இப்போயும் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே எழுதுங்க.
அதுக்கு முன்னாடி இனிமேல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போ பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டு டேட்டாக வரும். அன்டில் வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் பை ஃப்ரம் ஃபுடீஸ் டைரி. ஹாவ் அ கிரேட் டே.